திருநெல்வேலி ஜங்ஷன் அருள்மிகு ஸ்ரீ கண்ணம்மாள் ஸ்ரீ புது அம்மன் கோவில் 70 வருட காலத்தில் முன்னால் இருந்து பரம்பரையாக விழா பணிகளை செய்து வரும் வேணுகோபால் நாயுடு குமாரர், சுந்தர்ராஜன் நாயுடு, கண்ணையா நாயுடு, கும்பாபிஷேக விழா கமிட்டி SPS பொன்னையா நாடார், முன்னாள் தர்மகர்த்தா சுதா வேலப்பன், வேணுகோபால் இவர்கள் தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் ஸ்ரீ கண்ணம்மாள் கோவில் இளைஞரணி சங்கம் விழா கமிட்டி தலைவர் VPM கண்ணன், எஸ் ரெங்கா கண்ணன், ராஜவேல், ராதாகிருஷ்ணன், பில்லா, முத்துக்குமார், நடேஷ், தர்மா, முத்து, கண்ணன், துர்கை டிரைவிங் ஸ்கூல், ராஜா, சங்கர், மணி, திருப்பதி, சுரேஷ், வீரமணி, பாலா, செல்வராஜ், கண்ணன் இவர்கள் ஏற்பாட்டில் சிறப்பு ஹோமம், பால்குடம் எடுத்து சிறப்பு அபிஷேகம், தீபாராதனை, மதியம் அன்னதானம் பக்தர்களுக்கு வழங்கப்பட்டது. மேலும் இக்கோவில் சிறப்புகள் குறித்து பக்தர்கள் அளித்த பேட்டியினை காணலாம். திருநெல்வேலி ஜங்ஷன் சந்திப்பில் ஸ்ரீ கண்ணம்மன் புதம்மன் கொடை விழா நடந்துட்டுருக்கு. இது பாரம்பரியமாக ஒரு 70 ஆண்டுகளாக நடந்துட்டுருக்கு. எங்கள் முன்னோர்கள், எங்கள் கூட்டன், எங்கள் தாத்தா, இப்போ எங்கள் சித்தப்பா, இப்போ அடுத்த நாங்கள் இப்படி நடந்து ஒரு 70 ஆண்டுகளாக நல்லா சிறப்பாக எல்லா சமுதாயத்தையும் உட்பட்டு நல்ல முறை நடக்குது. இதில் வந்து நிகழ்ச்சிகள் வந்து பார்த்திங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை மகளிர் அணி சார்பாக ஒரு 108 பேர் திருவிளக்கு பூஜை நடந்துச்சு. அதுக்கப்புறம் நேற்று வந்து குடியிழப்புன்னு பண்ணாங்க. அந்த குடியிழப்பு நல்லபடி சிறப்பாக முடிஞ்சு ஆற்றில் போய், அதுக்கப்புறம் இன்றைக்கி காலையில் பால் குடங்கள், மத்தியானம் அன்னதானம் நடந்துகிட்ருக்கு. அதுபோக சாயந்தரம் முக்கியமாக பார்த்திங்கன்னா குடியிழப்பு பூர்ண கும்பம் அப்படிங்கிறது ஆற்றில் கூட்டி கொண்டு போய் அந்த பூர்ண கும்பம் வச்சு மிக சிறப்பாக சீர் சிறப்பாக மிக சிறப்பாக நடந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுபோக அது முடிஞ்சதுக்கப்புறம் வான வேடிக்கை, அதுக்கப்புறம் படப்பு சாப்பா சாதங்கள் எல்லாம் நல்ல முறையாக சிறப்பாக 71 ஆண்டுகளாக நடந்துகிட்ருக்கோம். 71 ஆண்டு நடந்துகிட்டு இருக்கோம். இது எங்கள் இளைஞரணி இருக்குது. இப்போ 25 ஆண்டுகளும் நல்ல முறையில் போயிட்டு இருக்கு. நன்றி.